Welcome and welcome to Karthikha Channel. KC Family and Class Special Hi. Title path on a terrenjit in the pinga. Inneki, weedle and the paddy, hair spa under the epidy out in the bagaburum. Wanga video gulapola. Current situation, நம்மளுடைய pollution இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்பான்றது ரொம்பவே அவசியம். ஹேர் ஸ்பாக்கு டைம் ஸ்பென்ட் பண்ற அளவுக்கு நம்ம டைம் கிடையாது. நம்ம எல்லாமே வேக வேகமா ஓடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம பார்லர் சலூன் எல்லாம் போயிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஹேர் ஸ்பா எடுக்கணும் அப்படினாக்கா பல ஆயிரங்கள் வந்து செலவாகும். அந்த அளவுக்கு நம்மளால ஸ்பென்ட் பண்ணவும் முடியாது. சோ வீட்ல இருந்தபடி ஈஸியா சில ப்ராடக்ட்ஸ் அதாவது ரெண்டு மூணு ப்ராடக்ட் மட்டுமே வச்சு தாராளமா உங்களால ஹேர் ஸ்பா பண்ணிக்க முடியும். இந்த ஹேர் ஸ்பா பண்ணிக்கிறது மூலமா உங்களுடைய ஹேர் ஷைனியாவும் ஹெல்தியாவும் இருக்கும். இப்ப வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரிவ்யூக்காக தான் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச பிராண்டா இருந்தாலுமே ரிவ்யூக்காக அபிஷியலா அனுப்பிச்சாங்க அப்படின்னாக்கா நான் வந்து உடனே வீடியோ கொடுக்க மாட்டேன். ஒரு 2-3 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்க முடியும், என்னோட ட்ரூ ரிவ்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. சோ இந்த 3 வீக்ஸா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு என்னெல்லாம் செஞ்சுச்சு என் ஹேருக்கு அப்படின்ற ட்ரூ ரிவ்யூ மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எப்பவுமே எல்லா வீடியோலுமே நான் ட்ரூ ரிவ்யூஸ் தான் கொடுப்பேன். பிளம்முடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 100% vegan products and இவங்களோட products எல்லாம் cruelty free. இப்ப hair spa ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 steps இருக்கு. அதுல முதல் step first step வந்து பாத்தீங்கன்னா hair oiling. ஹேர் ஆயிலிங்ன்றது ரொம்பவே முக்கியம். ஆயிலிங் வந்து நீங்க முடியில எல்லாம் வைக்கிறீங்களோ இல்லையோ, டிப் ஆஃப் த ஹேர்ல வைக்கிறீங்களோ இல்லையோ, ஹேர் ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கால்ப்ல ரூட்ஸ்ல நல்லா எண்ணெய் உள்ள போற அளவுக்கு, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு நீங்க நல்லா மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சிருங்க. வச்சுட்டு மினிமம் 2 hours ஆக நீங்க ஊற விடணும். இல்ல இன்னைக்கு ஊற விட்டு மறுநாள் வந்து குளிச்சுக்கலாம். எனி ஃபேவரட் ஆயில், அது தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் எதுனாலும் இருக்கலாம், இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயா இருக்கலாம். எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் குளிக்க போங்க. எண்ணெய் இல்லாம ட்ரை ஹேரை குளிக்க போவாதுங்க, அது இன்னும் மேல மேல உங்க ஹேரை வந்து ட்ரை ஆகிரும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ், அதாவது ஷாம்பூ அப்ளை பண்றது. சோ நல்லா எண்ணெய் வந்து ஊறினதுக்கு அப்புறம் ஒரு மைல்ட் ஷாம்பூ யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப ஸ்பாக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ வந்து பாத்தீங்கன்னா பிளம்ல இருந்து ஆலிவ் அண்ட் மெக்கடாமியா ஷாம்பூ தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா நீங்க ஒரு பிராண்ட்ல இருந்து இன்னொரு பிராண்ட், ஒரு ஷாம்பு வந்து நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒரு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்க, அது ஏதோ ஒரு பிராண்டா இருக்கலாம். அப்ப நீங்க போறீங்க அப்படின்னாக்கா முக்கியமான விஷயங்கள், நம்மளுடைய ஸ்கால்புக்கு ஹேருக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு 7 கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இல்லாம இருக்கா அப்படின்றத தயவுசெய்து செக் பண்ணுங்க. அது என்னென்ன கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா சல்ஃபேட்ஸ், சிலிகன்ஸ், அல்கஹால், பாரபென், ஃபிப்தலேட்ஸ், ஜிங்க் அண்ட் ப்ரொபலின் கிளைகால், இது மாதிரி ஹார்ம்ஃபுல்லான 7 கெமிக்கல்ஸ் வந்து இதுல கிடையவே கிடையாது. எப்பவுமே ஷாம்பு வந்து எடுத்தோன்னு நேரம் நீங்க வந்து தலைக்கு வந்து போடாதீங்க, ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஷாம்பு அந்த ஷாம்பு வந்து பம்ப் பண்ணி நீங்க வந்து அதுல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அதை ஃபர்ஸ்ட் வந்து டைல்யூட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க தலையில போட்டு நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி பம்ப் டியூப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா டிரான்ஸ்பரண்டான ஷாம்புவா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் அழகா பிளம் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். என் ஹேர் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், நல்லா வந்து ட்ரை ஆயிடக்கூடாது, தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து இருக்கணும், ஆனா சொட்ட சொட்ட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணணும். நல்லா ட்ரை ஸ்கேல்ப்னு சொல்லியிருந்தேன். நல்லா எனக்கு வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா எனக்கு அந்த ஸ்கேல்ப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டடா நான் ஃபீல் பண்றேன். உடனே ஒரு 2-3 யூசேஜ்ல எனக்கு தெரியல, இந்த ஒரு 2 weeks நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு நல்லாவே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. சோ இப்போ கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்கு, திஸ் ஆர் தட், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். கண்டிஷனிங், இந்த கண்டிஷனிங் வந்து 2 விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து நல்லா கண்டிஷன்டா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். பிளம் ஆலிவ் அண்ட் மெக்கடாமியா கண்டிஷனர் தான் இது. ஸோ இந்த கண்டிஷனர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலிவும் இருக்கு, மெக்கடாமியாவும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுடைய ஹேருக்கு வந்து ஒரு ஷைனும் நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும், நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கும் உங்களுடைய ஹேர் ஸ்கேல்ப்லாம் வந்து பாத்தீங்கன்னா. உங்களுடைய ஹேர் வந்து தண்ணி சொட்ட சொட்ட இருக்கக்கூடாது, ஆனா ஈரப்பதம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனரை இந்த மாதிரி உள்ளங்கையில வந்து நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த விரல்களில் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க.
அதே மாதிரி வந்து இந்த கண்டிஷன் நான் ஸ்கேல்ப்ல படக்கூடாது சொன்னேன். ஸ்கேல்ப் அவுட்டு ஒரு 2 இன்ச் தள்ளி ரைட் சைட் லெஃப்ட் சைட் டிவைட் பண்ணிட்டு நீங்க வந்து முடியில மட்டும் நல்லா இந்த 5 விரல் இருக்கு இல்லைங்களா அதை முடிக்குள்ள விட்டு 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 எல்லா முடியிலையும் அந்த கிரீம் வந்து அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா முடியோட டிப் இருக்கு இல்லையா அதுலயும் அப்ளை பண்ணிடுங்க. மினிமம் 2 மினிட்ஸ் விட்டுருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க தாராளமா விடலாம், தப்பே கிடையாது. ஸோ 2 to 4 மினிட்ஸ் அப்படியே நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்க நல்லா ஹேரை வந்து அலசிடுங்க. எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஹேர்ல இல்லாத அளவுக்கு நல்லா நீங்க அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களோட கண்டிஷனிங் வந்து முடிஞ்சு போயிடுது. நான் சொல்லியிருந்தேன் ஹேர் கண்டிஷனர் ஆர் ஹேர் மாஸ்க்னு சொல்லியிருந்தேன். ஹேர் கண்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஹேர் வாஷ் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க ஹேர் கண்டிஷன் பண்ணலாம். பட் ஹேர் மாஸ்க்ன்றது வீக்லி மேக்ஸிமம் 2 மட்டும் யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. பட் ஹேர் மாஸ்க் பண்றதுனால நல்லா ஸ்பா எஃபெக்ட் வந்து உங்களோட முடிக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீக்லி மேக்ஸிமம் நீங்க 2 வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பிளம் ஆலிவ் அண்ட் மெக்கடமியா ரேஞ்ச்ல உங்களுக்கு ஹேர் மாஸ்க் வந்திருக்குது. இந்த மாதிரி முடி லைட் ஈரம் இருக்கும் போதே நீங்க வந்து அப்ளை பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இந்த நேரத்துல உள்ள கையில இந்த ஹேர் மாஸ்க்கான கிரீம் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஹேர்ல மட்டும் நான் அப்ளை பண்றேன், நீங்க வந்து ரூட்ஸ்ல அப்ளை பண்ணாதீங்க, ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணாதீங்க. ஸ்கேல்ப்ல இருந்து ஒரு 1 இன்ச் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் நீங்க முடியல நான் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. முதல்ல ரெண்டா நீங்க முடிய டிவைட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட் சைடுல தனியா ரைட் சைடுல தனியா அப்படின்னு நீங்க வந்து இதே மாதிரியே நீங்க ஃபிங்கர்ஸ் உள்ள விட்டு அழகா நீங்க அப்ளை பண்ணி எடுத்துடலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில நீங்க வந்து அது கண்டிஷனரா இருந்தாலும் சரி மாஸ்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் டிப் ஆஃப் த ஹேர்ல வந்து இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து மாஸ்கை வந்து தடவி விடுங்க. நீங்க அதிக நேரம் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மினிமம் வந்து 20 மினிட்ஸ் டு 1/2 hour ஆகுது தயவு செய்து விடுங்க. இது பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஹேர் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய காட்டன் டவல் இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணுங்க. டர்க்கி டவல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டவல் எடுத்து ஒரு கொண்ட மாதிரி சுத்தி போட்டு விட்டுருங்க. அப்புறம் நீங்க அதை போட்டு நீங்க பாட்டு மற்ற வேலைலாம் செய்யறதுனா செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 20 மினிட்ஸ் டு 1/2 hour கழிச்சு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணும் போது வெறும் பிளெயின் வாட்டர்ல தான் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஷாம்பூ எதுவும் யூஸ் பண்ண தேவை கிடையாது. என்னுடைய ஹேர்ல ஹேர் ஆயிலிங் ஷாம்பூ அண்ட் மாஸ்க் இது மூணும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் ஹேர் மாஸ்க் போட்டதுனால நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணல. ஸோ ஹேர் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு வந்து என் முடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்டா ஷைனியா இருக்கு. தொடுறதுக்கே முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிருதுவா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்னுடைய ஹேர் வந்து ஏன் எப்படிக்கா இவ்வளவு பவுன்சியா அழகா இருக்கு அப்படின்னு கேப்பீங்க. அடிக்கடி நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்பாலாம் பண்ணிக்கவும் வீட்லயே இருக்கிறத வச்சு நான் வந்து பண்ணிக்குவேன். இல்லை இந்த மாதிரி நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி செஞ்சுக்குவேன். கண்டிப்பா இதை நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்டும் பண்ணுவேன். அகைன் நான் சொல்லிக்கிறேன், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு தான் அனுப்பிச்சாங்க. நான் கிட்டத்தட்ட 3 weeks நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ட்ரூ ரிவ்யூ மட்டுமே தான் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லைக் தட்லாம் கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை. நான் யூஸ் பண்ணி காமிச்சு அதை எதை செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இந்த கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோடைய லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிரிண்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பாய்.